கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குரு பயிற்சி, அதாவது 15/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 9:36 குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அப்படி பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது கடக ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். 7ஆம் இடத்துல குரு பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகும் பொழுது கண்டிப்பாக ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அல்லது ஏற்றங்களை கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த குரு பகவான் வந்து சுப கிரகமாக, அதாவது எல்லா ராசிகளுக்குமே அனுகிரகமாக விளங்கக்கூடிய ஒரு சுபகிரகம் இந்த குரு பகவான் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டுள்ள ஒரு மர்மமான விதி. ஆனால் இந்த குரு பகவான் தற்சமயம் வந்து 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருந்தால் கூட, அதாவது மகரம் ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பெயர்ச்சியாகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். எவ்வளவுதான் நமக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய, அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு இருந்தால் கூட, பண வரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு இருந்தால் கூட, தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு இருந்தால் கூட, சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம். ஏன்னா குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பெயர்ச்சியாயிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து மனசில் எடுத்துக்கணுங்க. ஆனால் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் குரு பகவான் பெயர்ச்சியாக இருந்தால் கூட, குரு பகவானுக்கு இடம் கொடுத்த சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில், அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவானும், சனி பகவானுடைய வீட்டில் மகரம் ராசியில் குரு பகவானும் இருக்கிறது, பரிவர்த்தன யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக 7ஆம் இடத்திற்குண்டான பாக்கியங்கள், 7ஆம் இடத்திற்குண்டான ஏற்றங்கள், சப்தமஸ்தானத்துக்குண்டான சத்தம் இல்லாத மொத்தமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஓரளவு உறுதியாகவே நம்பலாம். 7இல் சங்ககால பாடல் எடுத்துட்டோம் அப்படின்னா, 7இல் குரு வந்தால் எதிர்காலம் சிறப்படையும், வாழ்வில் வசந்தம் வரும், வருமானம் பெருகிவிடும், சூழும் பகை விலகும், சுற்றமெல்லாம் பாராட்டும், கோள்கள் குறுக்கிட்டால் குரு பார்வை தவிர்த்து விடும்ங்கிற விஷயத்தை, அதாவது வந்து 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது எதிர்காலம் சிறப்படையக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. வாழ்வில் வசந்தம் வரும், வருமானம் பெருகிவிடும்ங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. சாதாரண ஒரு வருமானமாக இருந்தால் கூட, அதாவது நீங்க இப்ப எந்த நிலைமையில் இருந்துட்டு இருக்கிறீங்களோ, இதற்கு விட அடுத்த நிலைமைக்கு வரக்கூடிய, அடுத்த தகுதிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இந்த குரு பகவான். நீச்சம் பெற்று இருந்தால் கூட பரிவர்த்தன யோகத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் 100 என்ற ஸ்தானத்தில் இருந்தீங்க அப்படின்னா 101 அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு போக முடியுமே தவிர்த்து 99க்கு இறங்கி வரக்கூடாத ஒரு சூழலை வந்து இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ப முடியும். அதே மாதிரி தானாக எதிர்ப்புகள் விலகக்கூடியது, பகை விலகக்கூடியது, சொந்த மந்தம் எல்லாம் உறவுகள்லாம் கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசினவங்க, கடந்த காலங்களில் உங்களை ஏளனமாக பேசினவங்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து புகழ்ந்து பேசக்கூடிய, எதிர்பார்த்து உங்களை பெருமையாக பேசக்கூடிய ஒரு சூழல் அதிகம் வந்துட்டு இருக்கும். எந்த கோள்கள் குறுக்கிட்டால் கூட இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தால் வந்து உங்களுக்கு வந்து நன்மை நடக்கக்கூடிய, பொதுவாகவே 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது குரு பலம் அப்படிங்கிற ஒரு பலம் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள், கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். இந்த குரு பகவான் பயிற்சியாகும் பொழுது நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாக இருந்தால் கூட, மகரம் ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்லையும், குரு பகவான் வந்து சனி பகவானுடைய வீட்லேயும், இருவருமே குரு பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாதிரியான பலமான தன வரவுகள் கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதே சமயம் இந்த குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய காலங்களில் இதர கோள்கள், வருட கோள்களுக்கு மேலான இதர கோள்களுடைய நிலையை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய காலங்களில் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். நீச்சம் பெற்றே இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுனாலோ, 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுனால கண்டிப்பாக அந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அதில் 5ஆம் இடத்துல சந்திர பகவானும், 7ஆம் இடத்துல குரு பகவானும், அதாவது 2 ஸ்தானங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சுபஸ்தானங்களாகவும், 2 ஸ்தானங்களிலுமே சுப கிரகங்கள் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவு கிடைக்கக்கூடிய அல்லது கடந்த கால கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். 5ஆம் இடத்துல வந்து ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால உலகத்தில் வந்து நல்லது கெட்டது இருந்து இருந்தால் கூட, இதில் உங்களுக்கு நல்லவர் யார் கெட்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது, அதாவது லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியது, மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு மரியாதையும் ஆறுதலும் கிடைக்கக்கூடியது, தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த மனைவி
ஏழாம் இடத்துல குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்கக்கூடியது, மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடியது, மனைவியோட உடல் நலத்தில் வந்து நீங்கள் அதிகபட்ச அக்கறை எடுக்க வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தையும் நீங்கள் மறந்துட வேண்டாம். அதே மாதிரி சுகஸ்தானத்தில் வந்து தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் இந்த வருஷத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதே நான்காம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். மருத்துவ கல்வியில் உள்ளவர்கள் வந்து புதிய ஆராய்ச்சி அதாவது புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய உங்களுடைய ஆராய்ச்சியில் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். இருக்கிற தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல திட்டங்கள் நல்ல செயல்பாடுகள் புதிய புதிய யுக்திகளை ஏற்படுத்தக்கூடிய புதிய புதிய யுக்திகளை புகுத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட லீலைகள் உள்ளவர்களுக்கு கூட உங்களுடைய காதல் உண்மையான காதலா அப்படிங்கிற விஷயத்தை வந்து உணர வைக்கக்கூடிய அளவுக்கு உண்மையான நன்மையான ஒரு சூழல்கள் அதிகரிக்கும். ஒரு சில காதலர்களுக்கு பெற்றவங்க மூலமாக சம்பதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய காலமாகவும் இந்த குரு பெயர்ச்சி அமையுது. அதனால் இந்த குரு பெயர்ச்சி வந்து என்னதான் நீச்சம் பெற்று பயிற்சியாக இருந்தால் கூட பரிவர்த்தனை யோகத்தோடு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால பணவரவும் தனவரவும் கொடுக்கக்கூடிய உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம மறந்துட வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பகவான் நீச்சம் பெற்றே பயிற்சியாக இருந்தால் கூட கடக ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் முழுவதும் நன்மைகளை கொடுக்கணும் அப்படிங்கிற உண்மையான பிரார்த்தனையோடு அதாவது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் சேர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.